ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சு. ஆக்சுவலாக வந்து இன்னும் கேட்டால் நமக்கு இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கணும், பட் டியூ டு இந்த நீட் கவுன்சிலிங்காக நம்மளுடைய TNEA கவுன்சிலிங் வந்து கொஞ்ச நாள் வந்து தள்ளி போயிருக்கு. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி அப்டேட் இன்னும் நமக்கு விடலை அஃபிஷியலாக. ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கல்லூரி என்னன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து SSN அதில் வந்து கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அனதர் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த CIT போன வருஷம் கட் ஆஃப் எந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில குறிப்பிட்ட கல்லூரிகளுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CIT ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 14 டைப்ஸ் ஆஃப் யூஜி கோர்சஸ் கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல், CSE, EC, மெக்கட்ரானிக்ஸ், சிவில், AIDS, பயோமெடிக்கல், CSE, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், VLSI டிசைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ECE ரெண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IT அண்ட் CSBS. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்லி ஒரு சில கல்லூரிகளுக்கு மட்டும்தான் இந்த VLSI கொடுத்துருக்காங்க. அதுல வந்து டாப் இன்ஸ்டிடியூஷனா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய CIT இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்லாம் கிடையாது. அடுத்து மட்டும் இல்லாம A+NAC இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல 150-200, ரைட், இந்த ரேஞ்சுக்குள்ள இதனுடைய ரேங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து போன ஒரு டீட்டெயில்மா. ஸோ இந்த டீட்டெயில வந்து இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப சிம்பிளா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா மேல டிபார்ட்மெண்ட் எழுதியிருக்கேன், கீழே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரியை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க OC கேட்டகரியில இருக்கீங்க, ரைட். ஸோ OCன்றது இப்போ OCன்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா கேட்டகரி, அது வந்து SC ST BC BCM MBC MBC ஒன் இயர் இதெல்லாம் இல்லை இந்த வருஷம் MBC ஒன் இயர். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரி, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றாங்கன்னா அவங்க முதல்ல சீட் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி என்னன்னா OC கேட்டகரியில தான். ஏன்னா அது ஓப்பன் கேட்டகரி. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் சாரி எல்லா கம்யூனிட்டியுமே வந்து அந்த சீட்டுக்கு வந்து போட்டி போடுவாங்க. ஸோ அந்த வகையில நம்ம பேசணும் அப்படின்னா OC கேட்டகரியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 192 போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் 192 போயிருக்கு. CSBS 192 போயிருக்கு. CSE 195.5. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த SSN ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு இல்லையா ஒரு சில இடத்துல. ஸோ CSE 195 போயிருக்கு லாஸ்ட் இயர். அதே மாதிரி ECE பார்த்தீங்கன்னா 194 போயிருக்கு. EEE பார்த்தீங்கன்னா 190 போயிருக்கு. IT பார்த்தீங்கன்னா 193, சைபர் செக்யூரிட்டி 192, பயோமெடிக்கல் 187. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 190 மேலதான் போயிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதாவது AIDS, மிஷின் லேர்னிங், CSBS, CSE, EC, EEE, IT, சைபர் செக்யூரிட்டி முதற்கொண்டு 192 தான் ஆவரேஜாவே இருக்குது. இல்லையா இதுல பாத்தீங்கன்னா ECE 194 போயிருக்கு, CSE 195 போயிருக்கு. அப்ப இந்த வருஷம் நீங்க உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 192, இதே ரேஞ்ச், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா. 192 இருந்து 193 இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு CIT கிடைக்கும்ன்றதுல டவுட் கிடையாது. அண்ட் அதே மாதிரி பயோமெடிக்கல் பாத்தீங்கன்னா 187 OC போயிருக்கு, சிவில் 176, மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் 186, ரைட், ஆல்மோஸ்ட் அப்படிதான். மெக்கட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா 190 போயிருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் அதாவது மெக்கானிக்கலை விட மெக்கட்ரானிக்ஸுக்கு நல்லவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க CIT. ஏன்னா எல்லா கேட்டகரியும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இது 195, 185 இது 189, 181 மெக்கட்ரானிக்ஸ் 186,
மெக்கானிக்கல் 177 187 175 184 152 160 இது 132. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஐடியில வந்து முழுக்க முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு லெபார்டரிஸ் அதிகமா இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம பிசி கம்யூனிட்டி ரைட், அந்த வகையில வரும்போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் அதுக்கப்புறம் சிஎஸ்பிஎஸ் சிஎஸ்சி இசி ட்ரிபிள் ஐடி சைபர் செக்யூரிட்டி அதே ரேஞ்சிலே பாத்தீங்கன்னா எல்லாமே 191 தான் இல்லையா. இதனுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 190 தான், 191. சோ இது பாருங்க, ஏஐடிஎஸ் 191 போயிருக்கு, எம்எல் 191, சிஎஸ்பிஎஸ் 190, சிஎஸ்சி 194, இசி 191, ட்ரிபிள் 189, ஆல்மோஸ்ட் 190 தான், ஐடியும் 192, சைபர் செக்யூரிட்டியும் 190. அப்போ நீங்க பிசி கம்யூனிட்டியில வர்றீங்க அப்படின்னா நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேணும்னா உங்களுடைய கேட்டகரி விச் மீன் உங்களுடைய கட் ஆஃப் வந்து 191க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு சீட் இருக்கும் இல்லையா. பட் அதே மாதிரி வந்து நீங்க பயோ இருக்கு பயோ மெடிக்கல் எடுக்கிறீங்கன்னா 182 ரைட். அப்போ சிவில்னா 170. சிவில் வந்து ரொம்பவே டல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரைட், ரொம்பவே டல். சிவில் வந்து பெரும்பாலும் யாருமே அதிகமா சூஸ் பண்ணல, ஏன்னா கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப லோவா தான் இருக்கு. சோ மெக்கானிக்கல் அஸ் ஐ செட் பிஃபோர் நான் சொன்ன மாதிரி பிசில பாத்தீங்கன்னா 181 இருந்ததுன்னா கிடைக்கும். மெக்கட்ரானிக்ஸ் 187ல இருக்கு இல்லையா, 187. இப்ப பிசிஎம் பாருங்களேன், இந்த பிசிஎம் கூட நமக்கு வந்து 190 ஓசில போயிருக்கு ரைட், சாரி ஏஐடிஎஸ் போயிருக்கு பிசிஎம். அதே மாதிரி ஏஐஎம்எல் பாத்தீங்கன்னா 187 193 சிஎஸ்சிக்கு போயிருக்கு, 191 இசி, 188 ட்ரிபிள் இ, 190 ஐடிக்கும், 191 சைபர் செக்யூரிட்டிக்கும் போயிருக்கு. அப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் நம்ம எடுத்தோம்னா 190 தான். அப்போ பிசிஎம் கேட்டகரியில வர்றீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 190 கட் ஆஃப் இருந்ததுன்னா 190 இருந்ததுன்னா ஏஐடிஎஸ் கிடைக்கும். நீங்க வந்து ஏஎம்எல் வேணும்னா 188 வேணும், சிஎஸ்பிஎஸ்னா 188 அதே தான், சிஎஸ்சி வேணும்னா 194 வேணும். பிசிஎம்ல வர்றீங்க உங்களுக்கு சிஎஸ்சி வேணும்னா 194 இருந்தாதான் இந்த வருஷம் சீட்டு. அதே மாதிரி இசியும் சரி ட்ரிபிள்இயும் சரி கிட்டத்தட்ட இது 190 இது 188, ஐடி பாத்தீங்கன்னா 190, சைபர் செக்யூரிட்டி 191. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச்ல நமக்கு போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதாவது ஓசி பிசி பிசிஎம் வரைக்குமே 190க்கு மேல இருந்தாதான் இந்த சீட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படின்றது தெளிவா தெரியுது இந்த இடத்துல. அதே மாதிரி எம்பிசி சைடு வர்றீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இந்த ஏஐடிஎஸ் எம்எல் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ரைட், ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் இசி ஐடி எல்லாமே எடுத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 188 தாங்க, எல்லாமே 188க்கு மேலதான். இது 188.3 188.3 187 191 சிஎஸ்சி போயிருக்கு, 188 185 189 188 184. அப்போ நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எம்பிசி கேட்டகரியில வர்றீங்கன்னா இந்த தடவை உங்களுடைய கட் ஆஃப் 188க்கு மேல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கும். அதாவது 182 189 இந்த ரேஞ்ச், 189க்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு எம்பிசி எம்பிசி கேட்டகரியில 189க்கு மேல சீட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றதுல டவுட் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் எஸ்சி சைடு வர்றோம் அப்படின்னா எஸ்சியிலுமே பாத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப்ல தான் இந்த காலேஜ்ல சீட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஏஐடிஎஸ் பாத்தீங்கன்னா 167, ஏஎம்எல் 170, சிஎஸ்பிஎஸ் 163, சிஎஸ்சி 175க்கு போயிருக்கு, இசி பாத்தீங்கன்னா 167, ட்ரிபிள் 163, ஐடி 169, சைபர் செக்யூரிட்டி 177, அதே மாதிரி பயோமெடிக்கல் 155ல போயிருக்கு. ஸோ ஆவரேஜா நம்ம பேசணும்னா நீங்க எஸ்சி கேட்டகரியில வர்றீங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அதாவது சிஐடியில வந்து எனக்கு ஏஐடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுடைய கட் ஆஃப் மினிமம் 168க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிஐடியில சீட்டு கிடைக்கும். 168க்கு மேல. அதே மாதிரி எஸ்சிஏ சைடு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்சிஏல பாத்தீங்கன்னா நமக்கு ஏஐடிஎஸ் 139 அதாவது 140 தான் போயிருக்கு, ஏஐஎம்எல் பாத்தீங்கன்னா 166லயும், சிஎஸ்பிஎஸ் 143, அண்ட் அதே மாதிரி சிஎஸ்சி 150ல போயிருக்கு, இசிஇல 150க்கு போயிருக்கு, ஐடி 143, அண்ட் சைபர் செக்யூரிட்டி நமக்கு 147ல போயிருக்கு. அண்ட் இதுல எஸ்சிஏல பாத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் 132ல போயிருக்கு அப்படின்றதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எஸ்சிஏ சைடு வர்றீங்கன்னா
உங்களுக்கு மினிமம் இந்த மாதிரி இந்த சிஎஸ் ரைட், சோ சிஎஸ் ஏஐஎம்எல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும், சிஎஸ்சி வேணும், இசிஇ வேணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து மினிமம் 160 இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. லாஸ்ட் டைம் ஏஎம்எல் பார்த்தீங்கன்னா 165 போயிருக்கு எஸ்சிஏ கேட்டகரியில. அண்ட் எஸ்டி சைடு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஐடிஎஸ் வந்து 166 போயிருக்கு. அண்ட் அதே மாதிரி சிஎஸ்சி 130 அதாவது 128.5 129 வச்சுப்போமே. ஐடியில் பார்த்தீங்கன்னா 132 நமக்கு சைபர் செக்யூரிட்டியில் 118.5 போயிருக்கு. அப்போ நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்கன்னா மினிமம் உங்களுடைய கட் ஆஃப் ஒரு 140 அந்த மாதிரி இருந்தது அப்படி, 130 140 இருந்ததுனாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுல டவுட் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்து எந்த கல்லூரியை பற்றினா உங்களுக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.